Hi friends, welcome to Meera's Kitchen and Vlogs. நீங்க வந்து நானு ஒரு வீடியோ போட்டுருக்கேன் காலிஃப்ளவர் வச்சு ரோடு கடை ஸ்டைலில் நான் வந்து செஞ்சுருக்கேன். சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடணும்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வீடியோ போட முடியாமல் ஒரு சூழ்நிலை. இனிமேல் வந்து நான் தொடர்ச்சியாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இதெல்லாம் சில இதில் ஒரு வந்து கருப்பு கருப்பாக இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணி ஒரு பச்சை தண்ணியில் போட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணில் போட்டுட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு சுடுதண்ணில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் பூச்சி ஏதாவது இருந்தால் கூட சின்ன சின்ன புழு இருக்கும் நமக்கு தெரியாமல், அந்த புழுவெலாம் போயிடும். அதனால் வந்து சுடுதண்ணில் போட்டு வாஷ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. நான் வந்து ரெண்டு தக்காளி வந்து நல்லா விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு பூண்டு எடுத்துகிட்டு, அதாவது வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு. வெங்காயம் இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு நாலு வெங்காயம் வச்சுருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை. இதை வச்சு தான் நம்ம அந்த டிஷ் செய்வோம். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருங்க. நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த காலிஃப்ளவர். இதில் சேர்த்துடுறேன். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சால்ட்டு சேர்த்துடுறேன். அதான் நல்லா கொதி வர அளவுக்கு ஆயிடுச்சு தண்ணி. இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோ தண்ணிலாம் போயிடுச்சு, நல்லா சுடுதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துடலாம். கரம் மசாலா கொஞ்சம் போடுறேன். மைதா மாவு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோள மாவு கார்ன்ஃப்ளவர் ஒரு கப்பு போடுறேன். சின்ன கப்பில் தான் போடுறேன். தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் போடுறேன், ஒரு ஸ்பூன் போல் போடுறேன். ரொம்ப காரமாக இருக்கும், அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் போட போடுறேன். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துறேன். இது வந்து காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஸு, வாயு பிரச்சனை காலிஃப்ளவர் பொறுத்த வரைக்கும். அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. கொஞ்சமாக சால்ட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துடலாம். ஆல்ரெடி நான் வந்து அதை எண்ணெய் காஞ்ச உடனே அதாவது வந்து கருவேப்பிலையை முதல்ல போட்ட உடனே இந்த ஆயில் அவ்வளோ வாசனையாக வருது. கருவேப்பிலை வாசனை சூப்பராக வருது.
இப்போ வந்து கடாயை வெச்சாச்சு oil கொஞ்சம் சேர்த்துறலாம் ஒரு 2 ஸ்பூன் போட நான் oil சேர்த்துறேன் oil நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சமா நான் சீரகம் சேர்த்துறேன் அடுத்து கொஞ்சமா கருவேப்பிலை அடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் பேஸ்டாக இருந்தாலும் போடுங்க நான் வந்து தட்டி தான் போடுறேன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்காச்சு இப்போ வந்து நான் ரெண்டு தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இதே சேர்த்துடலாம் இந்த ஜாரில் வந்து டொமேட்டோ இருக்கிறனால கொஞ்சம் வாஷ் பண்ணி அப்படி ஊற்றிடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துடுறேன் கொஞ்சம் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துடுறேன் ஒரு அரை ஸ்பூன் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம காரம் அதிகமாக சேர்த்துருக்கோம் மிக்ஸ் பண்ணும்போது அதனால் கம்மியாகவே சேர்த்துடுறேன் அடுத்தது தனியாத்தூள் தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் நான் வந்து ஒரு கட்டோரியில் சோள மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன் நல்லா கட்டிக்கிட்டே இல்லாமல் நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க வந்து ஓப்பன் பண்ணிடுறேன் தக்காளியோட தண்ணியெலாம் நல்லா துண்டி போச்சு பார்த்தீங்களா அவங்கள்தான் நல்லா பக்குவமாக வந்தாச்சு இப்போ வந்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த சோள மாவு வந்து இதை சேர்த்துடலாம் இந்த சோள மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது வந்து காலிஃப்ளவர் இந்த பக்கோட கூட நம்ம கொட்டிடலாம் அதில் அப்படியே வெறும்னாவே சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மேலே பெப்பர் பவுடர் கொஞ்சோண்டு தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஒரு சிட்டிக்கு வந்து நான் பெப்பர் பவுடர் போட்டுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கெட்டி ஆகிடுச்சு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு சாப்பாட்டை கூட வந்து நம்ம தொட்டுக்கலாம் வெறும்னாவே சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வெறும்னாவே நம்ம சாப்பிட்டு ஒரு டீயோ காஃபியோ போட்டு ஊற்றிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதெல்லாம் முடிச்சிடலாம் ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து வீடியோவை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய வேண்டுகோள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே டன்